அகிலத்தின் அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்று இலங்கையின் பிரதான செய்திகள். மீண்டும் நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு நேர விவரம் அறிவிப்பு. ரணிலுக்கு விலக்கும் ஆதரவு அடுத்தடுத்து அறிவிக்கும் கட்சிகள், தென்னிலங்கை அரசியலில் புதிய திருப்பம். நாட்டில் ஏற்பட்டுள்ள பாரிய பொருளாதார நெருக்கடி, அதிரடி திட்டத்துடன் களமிறங்கிய ரணில் நியமிக்கப்பட்ட தேசிய சபை. இன்னும் ஒரு வாரத்தில் நாட்டின் நிலைமை மிகவும் மோசமடையும், விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. எரிபொருளுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு, தனியார் பேருந்து உரிமையாளர்களின் புதிய முடிவு. காளிமுகத்திடல் வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படாமைக்கு சட்டத்தரணிகள் சங்கம் கண்டனம். தமக்குடனடியாக துப்பாக்கிகளை வழங்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியின் எம்பிக்கள் ஜனாதிபதி மற்றும் போலீஸ் மா அதிபரிடம் கோரிக்கை. எரிபொருளுக்காக யாரும் வரிசையில் நிற்க வேண்டாம், அமைச்சர் விடுத்துள்ள கோரிக்கை. விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வீட்டிலிருந்து ஆரம்பமாகியது இன விடுதலை தேடி பேரணி. கொழும்பில் ஒருவர் கொடூரமாக படுகொலை. மலையகத்திற்கான தொடர்ந்து சேவைகள் பாதிப்பு. 50,000 யூரோவை வைத்திருந்தவர் போலீசாரால் கைது. தொடர்பென விரிவான செய்திகள். நாட்டில் இன்றைய தினம் மீண்டும் போலீஸ் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று இரவு 8 மணி முதல் நாளை காலை 5 மணி வரையில் ஊரடங்கு நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு முக்கியமான செய்திக்குறிப்பை வெளியிட்டுள்ளது. கடந்த 9ஆம் தேதி நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையை அடுத்து போலீஸ் ஊரடங்கு சட்டம் நாட்டில் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அண்மைய சில நாட்களாக இரவு வேளைகளில் மாத்திரம் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் நேற்றைய தினம் இரவு ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டிருந்தது. ஆனால் மீண்டும் இன்றைய தினம் 8 மணி அளவில் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன தலைமையிலான அரசாங்கத்திலிருந்து வெளியேறிய 10 கட்சிகளின் குழு பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவின் அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன்வில தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இந்த குழு எந்த ஒரு அமைச்சு பதவியையும் ஏற்காது, ஆனால் மக்களின் பிரச்சினைகளை விவாதிப்பதற்கும் அவற்றுக்கு தீர்வுகளை வழங்குவதற்கும் பிரதமரால் முன்மொழியப்பட்ட 15 குழுக்களில் ஈடுபடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவுடன் இன்று திங்கட்கிழமை இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் செய்தியாளர்களுக்கு கருத்துரைக்கும் போதே உதயகம்மன்வில இதனை தெரிவித்துள்ளார். நெருக்கடிக்கு தீர்வுகாண அனைவரும் கட்சி வேறுபாடுகளை ஒதுக்கி கூட்டு முயற்சியில் ஈடுபட வேண்டும் என பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டு டிசம்பர் வரையிலான வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டு புதிய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது என கம்மன்வில மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ரணில் தலைமையிலான அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்குவதாக நேற்று அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மற்றும் பல சிறிய கட்சிகளும் ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவு வழங்குவதாக இன்று அறிவித்துள்ளன. இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவால் நாட்டு நிலைமைகள் தொடர்பில் ஆராய நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார எரிபொருள் நெருக்கடிக்கான காரணம், அதனை எவ்வாறு தீர்க்கலாம் என்பது தொடர்பிலான அறிக்கையை தயார் செய்துள்ளதாகவும் அதனை பிரதமரிடம் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசியமான உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள், உரங்கள் மற்றும் பெட்ரோலிய வளம் தொடர்பான நெருக்கடிகள் குறித்து ஆராய நியமிக்கப்பட்ட விசேட குழுக்களின் அறிக்கையை பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் குழு அறிவித்துள்ளது. செயலாளர் நாயகம் பாலித ரங்கே பண்டார கையொப்பமிட்ட அறிக்கையில் பிரச்சினைகளுக்கான காரணங்கள் மற்றும் அவற்றை தீர்ப்பதற்கு எத்தகைய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் தாம் ஆராய்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்குமே நியமிக்கப்பட்டுள்ள குழுக்களுடன் ஆலோசிக்கும் வகையில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் தலைவர்களுடன் கூட்டம் ஒன்றை கூட்டி ஏற்கனவே அதற்கான அறிக்கைகள் தொகுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்குமே நியமிக்கப்பட்டுள்ள குழுக்களின் செயற்பாடுகள் தொடர்ந்தும் இடம்பெறும் என்றும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான விரிவான செயற்பாடுகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடுதன் சாதகத்தன்மையை மக்கள் விரைவில் அனுபவிப்பார்கள் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் மேலும் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தற்போது சந்தையில் மரக்கறிகளுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை பொருளாதார மத்திய நிலையங்கள் மற்றும் மெனிங் வர்த்தகர் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்னும் ஒரே வாரத்தில் நிலைமை மோசமாகும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்போதைய மரக்கறி விலைகள் சுமார் 35 முதல் 40% வரை உயரும் என்றும் அதன் தலைவர் அருணசாந்த கெட்டியராஜி தெரிவித்துள்ளார். நாட்டில் ஊரடங்கு உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த காலப்பகுதியில் காய்கறி வரத்து குறைவடைந்தமையும் விலையேற்றத்திற்கான காரணம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலை காரணமாக அத்தியாவசிய பொருட்களில் உள்ள பல சேவை கட்டணங்களும் அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்கள் கடும் இக்கட்டான நிலையை எதிர்நோக்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இன்றும் பேருந்து சேவைகள் மட்டுப்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. போதிய அளவு எரிபொருள் இன்று கிடைக்குமாயின் நாளை முதல் பேருந்து சேவைகள் வளமைக்கு திரும்பும் என அதன் தலைவர் கெமினு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை நாளை முதல் அனைத்து புகையிரதங்களும் வளமையான நேர அட்டவையின்படி சேவையில் ஈடுபடும் என புகையிரத திணைக்கள அதிகாரி காமினி செனவிரத்ன தெரிவித்துள்ளார்.
காலிமுகத்திடலில் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மாத்திரம் இதுவரை கைது செய்யப்படாமை கண்டனத்துக்குரிய விடயமாகும் என இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன் நிறைவேற்றுக் குழுவின் உறுப்பினர் சட்டத்திறனை நுவான் போபகே இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் ஏனைய பகுதிகளில் கடந்த 9ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய 230 பேர் வரை நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். எந்தவொரு பகுதியில் வன்முறை சம்பவங்கள் பதிவாவதை சட்டத்திறனிகள் என்ற வகையில் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனுடன் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். இருப்பினும் காலிமுகத்திடலில் அமைதியான முறையில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் மீது திட்டமிட்ட வகையில் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. வன்முறைகளில் ஈடுபட்டிருந்தவர்கள் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் அழைப்பின் பேரில் அலரி மாளிகைக்கு வந்திருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் கூட உள்ளடங்குகின்றார்கள். எனவே காலிமுகத்திடல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டுமென இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் நிறைவேற்றுக் குழுவின் உறுப்பினர் சட்டத்திறனின் உபயன் போகை குறிப்பிட்டிருப்பதுடன் அரசியல் செல்வாக்கின் அடிப்படையிலும் அரசியல் முன்னணியின் அடிப்படையிலும் குற்றவாளிகளை தப்பிக்க போலீசார் அனுமதிக்கக்கூடாது என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். பாதுகாப்புக்காக தமக்கு துப்பாக்கிகளை வழங்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் எம்பிக்கள் ஜனாதிபதி மற்றும் போலீஸ் மா அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மாதம் 9ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறைகளுக்கு பின்னர் நேற்று முன்தினம் ஜனாதிபதி கோத்தாபாய ராஜபக்ஷ தலைமையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் முன்னாள் பிரதமர் மஹிந்த, முன்னாள் அமைச்சர்களான நாமல் ராஜபக்ஷ, ஜோன்சன் பெர்னாண்டோ ஆகியோர் கலந்து கொள்ளாத நிலையில் முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்ஷ கலந்து கொண்டதுடன் போலீஸ் மா அதிபரும் இக்கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகின. இந்த கூட்டத்தின் ஆரம்பத்திலேயே வன்முறைகளால் தமது வீடுகள் சொத்துக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஜனாதிபதியிடம் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். இதன்போது குறித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் போலீஸ் மா அதிபரையே நேரடியாக குற்றம் சுமத்தியுள்ளதுடன் சிலர் தகாத வார்த்தைகளையும் போலீஸ் மா அதிபரை நோக்கி பேசியிருப்பதாகவும் தங்களுடைய பாதுகாப்புக்காக தமக்கு துப்பாக்கிகளை உடனடியாக வழங்குமாறு ஜனாதிபதி மற்றும் போலீஸ் மா அதிபரிடம் அவர்கள் கோரியிருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் அடுத்த 3 நாட்களுக்கு எரிபொருளுக்காக வரிசையில் யாரும் நிற்க வேண்டாம் என்று எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரா கோரிக்கை விடுத்துள்ளார். டீசல் கப்பல் நேற்று வரவழைக்கப்பட்டதன் மூலம் போதிய அளவு எரிபொருள் நாட்டுக்கு கிடைத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்திய கடன் திட்டத்தின் கீழ் 3 கப்பல்கள் அடுத்த 2 வாரங்களில் இலங்கையை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கைக்கு இதுவரை 400,000 மெட்ரிக் டன் எரிபொருளை இந்தியா வழங்கியுள்ளது. இதன்படி நேற்று 12வது எரிபொருள் கப்பல் இலங்கையை வந்தடைந்துள்ளது. எனவே நாட்டில் உள்ள 1,190 எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருட்களின் விநியோகம் முடியும் வரை எரிபொருட்காக வரிசையில் நிற்கவோ அல்லது அதிகமாக நிரப்பவோ அல்லது கேன்களில் பெற்றுக்கொண்டு செல்லவோ வேண்டாமென எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையிலிருந்து முள்ளிவாய்க்கால் வரையிலான மக்கள் பேரணி தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இனவிடுதலை தேடி முள்ளிவாய்க்கால் நோக்கி பயணம் என்ற கருப்பொருளில் இந்த பேரணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வல்வெட்டித்துறை ஆலடியில் உள்ள தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரின் இல்லத்திலிருந்து இந்த பேரணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் வல்வெட்டித்துறை அம்மன் கோயிலில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த பேரணி நடைபவனியாக சென்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தில் முள்ளிவாய்க்காலை அடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபரொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவமானது நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. குட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆமர்வீதி பிரதேசத்தில் உள்ள வீட்டுத் தொகுதி பூங்காவுக்கு அருகில் 2 நபர்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதல் காரணமாக ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன்போது உயிரிழந்தவர் 42 வயதுடைய ஆமர்வீதி பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்றும் சம்பவம் தொடர்பில் குட்டாஞ்சேனை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் போலீஸ் ஊடகப்பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. கண்டியிலிருந்து கொழும்புக்கு வந்த கடுகதி தொடருந்து ஒன்று ரம்புக்கனை கடிகமுகவுக்கு இடையில் தரம்புரண்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் மலையகத்திற்கான தொடருந்து சேவைக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. குறித்த தொடருந்தை தடமேற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதேவேளை நாளை முதல் சகல தொடருந்து சேவைகளும் வழமை போல இடம்பெறும் என தொடருந்து போக்குவரத்து அதிகாரி காமினி செனவரத்தன தெரிவித்துள்ளார். நேற்றைய தினத்தைப் போன்று இன்றும் 125 தொடருந்து சேவைகள் முன்னெடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு மேலதிகமாக நீண்ட தூர தொடருந்து சேவைகளில் மட்டக்களப்பிற்கான தொடருந்து இன்று காலை 6:05 பயணத்தை ஆரம்பித்துள்ளது. 7:00 மட்டக்களப்பு நோக்கி செல்லும் கடுகதி தொடருந்து சேவையும் இடம்பெறும். அத்துடன் சகல 2 நேர தொடருந்து சேவைகளும் இன்று முதல் வழமை போல இயங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து போக்குவரத்து அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. புரலஸ்கமோ பெபிலிய பிரதேசத்தில் சட்டவிரோதமான முறையில் 50,000 யூரோ நாணயத்தாள்களை வைத்திருந்த ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன் பெறுமதி இலங்கை ரூபாயில் 18 மில்லியனுக்கும் அதிகம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்தே மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது புஞ்சிப்புரளை பிரதேசத்தைச் சேர்ந்த 53 வயதான குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கிரளப்பணி சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று முன்தினம் கொழும்பில் இடம்பெற்ற பாரிய சுற்றிவளப்பின் போது அதிகளவான டொலர்களை சட்டவிரோதமாக வைத்திருந்ததாக தெரிவித்து ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேல உண்டியல் பரிமாற்றம் ஊடாக சட்டவிரோதமான முறையில் பணத்தை மாற்றிக் கொடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏற்கனவே போலீஸ் திணைக்களம் தெரிவித்திருந்த நிலையில் இவ்வாறு ஜூரோக்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கை செய்திகளையும் இலங்கை நிலவரங்களையும் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.